நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நந்தியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, சிலுவையிலே நீ சொன்ன நான்காவது வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த விடுமுறை காலங்களிலே வீடுகளிலே இருக்கிறபடியினாலே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமாய் தியானிக்க நீர் கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகச் சரியாக இந்த வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வருகைக்கினராய் மாற்றிக்கொள்ள கர்த்தரிகளுக்கு அனுகிரகம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நான்காவது வசனத்தை சரியாய் நாங்கள் விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களை மனதை பக்குவப்படுத்தும்படி தூய ஆவியானவருடைய அருண்குடைகளினாலும் தூய ஆவியானவருடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாப்புக்குள் அமர்ந்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தவர்களிடம் கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றும், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றும் அவர் பேசின அந்த மொழியை அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள் சீஷர்கள். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே, என் தேவனே, ஏனனை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அது கிரேக்க பாஷை. ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றால் அது அன்றைக்கு நாளிலே வெகு ஜனங்களால் பேசப்பட்ட அரமேயிக்கு மொழி. இயேசு வாழ்ந்த பொழுது அந்த கிராமங்களிலே இயேசுவும் அந்த கிராமங்களில் உள்ள மக்களும் அரமேயிக்கு மொழி பேசினார்கள். அந்த லாங்குவேஜில் அவர் சொன்னார். ஆனால் அங்கிருந்த ரோம போர்ச்சுவர்கள் தவறாய் விளங்கி கொண்டார்கள். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற உடனே எலியாவை இவன் கூப்பிடுகிறான் என்று சொல்லி காத்திருந்தார்கள். எலியா வருகிறாரா பார்ப்போம் என்று சொல்லி என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார். அவர்தானே கடவுள். அவர் ஏன் இன்னொரு கடவுள் இருக்கிறது போலவும் அவருக்கு தகப்பன் இருக்கிறது போலவுமே பல இடங்களிலே சுவிசேஷங்களிலே அவர் ஜெபிக்கிறாரே. அப்ப யார் இடத்துல இயேசு ஜெபிக்கிறார்? அவர்தானே கடவுள், இயேசு மனுஷன்தானே, அல்லது அவர் ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு நபி தானே, மற்ற மக்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி தானே, மனுஷன்தானே. எல்லா மனிதர்களையும் போலதானே அவர்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருந்தது. அவரை அடித்தார்கள். அப்படியானால் அவரை கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம்? இது விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சத்தியமாய் ஜனங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளலாம் நாம். ஏனென்றால் ஆண்டவர் மிக தெளிவாய் இந்த காரியங்களை ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்தான் தெய்வம், அவர்தான் கடவுள். ஆனால் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் ஏன் வாழ்ந்தார்? பல காரியங்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படிக்குத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அது மாத்திரமல்ல, கடவுளின் ஒவ்வொரு செயலுக்கும் பல விளைவுகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். அதை நம்மால் விளங்கிக் கொள்ள ஓரளவு தான் முடியும். பாண்டவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்ததை பேதுரின் வீதமாய் பதிவு செய்கிறார் தன்னுடைய நிருபத்தில். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்படிக்கு நமக்கு ஒரு நல்ல முன் மாதிரியை பின் வைத்து போனார். 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு பரிசுத்தவனாக, பாவத்திற்கு விலகினவராக அவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படியும் வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த பாதையில் தான் வர வேண்டும். ஆகவேதான் இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, மரணத்திற்கு போகும், நரகத்துக்கு போகும் வாசல், அந்த வழி விரிவாய் இருக்கிறது, வாசல் பெரிதாக இருக்கிறது. அதை வழியாய் போகிறவர்கள் அநேகர் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த மார்க்கம், அந்த வழி நெருக்கமானது, வழி இடுக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொன்னார். அப்படியானால் இந்த பாதையிலே, இயேசு நடந்து சென்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அப்போ நமக்கு ஒரு படிப்பினையை வைத்து போகிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கடவுள் தன்னுடைய இறையரசை குறித்து பேசும்பொழுது எல்லாவற்றையும் அவர் பிசிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தார்கள் அந்த யூத ஜனங்களுக்கு, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பாவனையாக செய்து காண்பித்தார். ஒரு இக்கட்டு நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஒரு அழகாய் சொன்னார். என் நாமத்தினாலே
நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்படின்னா ரெண்டு கடவுளா? இல்லை, கடவுள் ஒருவரே. ஆனால் ஏகத்துவம் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிற அந்த ஏக இறைவன், பிதாவாகிய தெய்வம் திரித்துவ நிலைமைகளிலே செயல்படுகிறார். அவர் பிதாவாய் இருக்கிறார், காணக்கூடாத உருவத்தில் இருக்கிறார், ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாய் வரும்பொழுது மனித குமாரனாக காண்கிற உருவத்திலே அந்த கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர் வைத்து அவரை நாம் பார்க்கும் உருவத்திலே அவர் வந்தார். இப்பொழுதும் அவர் நம் நடுவிலே அரூபியாய் காணக்கூடாத இறைவனாய் இருக்கிறார். திரித்துவத்தின் மூன்றாம் நபராக, தூய ஆவியானவராக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மகிமை நிறைந்த தேவன் அண்ட சராசரங்களையும் அகிலத்தையும் தன் ஒரே வாயின் வார்த்தையினாலே உருவாக்கின தெய்வம். சூரியனை உருவாக்கியவர் சூரியனை விட பெரியவர். உருவாக்கின தெய்வம், அதிலிருந்து சற்று சிறியவனாக, தேவதூதனிலும் சற்று சிறியவனாக, மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவர் வந்து பிறந்தார். அதிலும் சற்று வல்லமை குறைந்தவராக, அல்லது தன்னுடைய அந்த மூன்றாவது ஸ்தானமாகிய தூய ஆவியானவராக இப்பொழுது நமக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மேலிருந்து நடத்தினார், நம்மோடு கூட நடந்து வந்தார், இப்பொழுது நமக்குள் அவர் வசிக்கிறார். மூன்று விதங்களிலே அவர் செயல்படுகிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காண்பிப்பதற்காக. அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தானே பிதா, அவர் தானே குமாரன், அவர் தானே தூய ஆவியானவர், மூவரும் ஒன்று தானே. இதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். புரியாதவர்கள் பேசுவார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. மனக்கண்கள் திறந்து இதை நாம் விளங்கிக் கொள்ளும். போதகர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே திரித்துவத்தை குறித்து பேச வேண்டும் என்று அழைக்கப்பட்டார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை வேதத்தை வாசித்தார், ஆய்வு நூல்களை படித்தார், பிரசங்கத்தை தயார் பண்ணினார். ஒரு பிரசங்கம் செட் ஆகவில்லை. சனிக்கிழமை மாலையில் துக்கத்தோடு ஆண்டவரோடு மனதில் பேசிக்கொண்டே துக்கத்தோடு வாக்கி கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். ஒரு சிறு பையன் கடற்கரையில் அந்த மணலிலே ஒரு குழியை தோண்டி, குழியை கடற்கரையில் தோண்டின உடனே அங்கே தண்ணீர் வந்து விட்டது. ஆனால் அந்த பையன் ஓடி போகிறான், கடலில் உள்ள தண்ணீரை அள்ளி கொண்டு வந்து இந்த குழியிலே ஊற்றுகிறான். மறுபடியும் ஓடுகிறான், அள்ளி கொண்டு ஊற்றுகிறான், ஊற்றி கொண்டே இருக்கிறான். இதை பார்த்து கொண்டே அந்த போதகருக்கு வேடிக்கையாக இருந்தது. அவனை அழைத்தார், தம்பிக்கு வா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொன்னான், ஐயா, நான் இந்த கடலில் உள்ள அத்தனை தண்ணியும் கொண்டு வந்து இந்த குழியிலே ஊற்றி நிரப்பப் போகிறேன். அவர் சிரித்தார், தம்பி, கடல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அவ்வளோ பெரிய கடலை இந்த சின்ன குழியிலே கொண்டு வந்து ஊற்றி விட முடியுமா? ஐயா, திரித்துவம் என்பது அல்லது கடவுள் என்பது எவ்வளவு பெரிய கான்செப்ட். அவர் எவ்வளவு பெரிய, இந்த கடலையே படைத்தவர் எவ்வளவு பெரியவர். அதை உங்களுடைய சின்ன மூளைக்குள் அடக்கி விடலாம் என்று பார்க்கிறீர்கள், பார்த்தீர்களா என்று சொன்னார். அதிர்ந்து போனார் போதகர். ஆம், எனக்கு பார்த்தீர்களே, முழுமையாய் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதில் தவறும் இல்லை, எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தெரிந்த அளவிலே, வேதம் நம் கற்றுக் கொடுக்கிற அளவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராய் செயல்படுகிறார். மற்றபடி மூவரும் ஒருவர். பிதாவாகிய தெய்வம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் தான் பரிசுத்தாவியானவர் உயிர். ஆகவேதான் எந்தேவனே, எந்தேவனே, ஏனனை கைவிட்டீர்கள்? அவருடைய சொந்த வார்த்தை அல்ல. சங்கீதங்களின் புத்தகம் 22 அதிகாரத்தில் ஆரம்ப வசனங்களை வாசிக்கும் பொழுது, யூதர்கள் அல்லது எபிரேயர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கதறுவார்கள். எந்தேவனே, எந்தேவனே, ஏனனை கைவிட்டி, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீ கேளாமல் இருக்கிறீர் என்று தாவீது அங்கே புலம்புகிறார். அந்த வார்த்தையை எடுத்துத்தான் அவர் கையாளுகிறார். சரி, ஏன் அவர் அப்படி கதற வேண்டும்? 3 வருடங்கள் சீசர்களோடு ஊழியம் செய்யும் பொழுது தெளிவாய் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் ஒரு நாள், ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன். பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்பொழுதும் கடவுளோடு இருக்கிறேன். அது ஏன் அவர் சொல்லுகிறார்? நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகள் எப்படி அமைந்தாலும், பாதகமாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும்,
கடவுளோடு இருக்க வேண்டும். ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அதை சொல்வதற்குத்தான் நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது, அற்புதங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இதாவே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன், ஆனால் சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிரோடு வந்தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்தேவனை எந்தேவனை ஏனனை கைவிட்டிருந்து ஏன் கதற வேண்டும்? அகில உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நமக்கு பிராய சித்தமாய், நமக்கு பாவ பரிகாரியாய்த்தான் அவர் வந்தாரே ஒழிய அவர் கடவுள் அவர் அப்பழுக்கற்றவர். ஆனாலும் வேதாகம விதிகளின்படி, சத்தியத்தின்படி பாவம் ஒரு மனிதன் மேலே வரும் பொழுது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அறுபடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். 59 அதிகாரத்தில் ஏசாயா 59:1-2 ஆகிய வசனங்களில், உங்கள் அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அப்ப இப்ப இயேசுநாதருக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு பாவம், அகில உலகத்தின் பாவத்தை ஒரு சுமந்து தீர்க்கிற அந்த 3 மணி நேரம் ஒரு இமை பொழுதருடைய முகம் அங்கே மறைக்கப்படுகிறது. உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையில் சிறு தவறு, ஒரு சின்ன மீறுதல், அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் பலவீனமாய் தடுமாறி விழுந்தாலும், அல்லது அந்த பாவத்தை அறிந்தும் அறியாமலும் உடைய வாழ்க்கையில வந்து விட்டாலும், அந்த வினாடியிலே இறைவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அவரோடு உள்ள தொடர்பு நமக்கு அறிந்து போகும். அனலில் இட்ட புழுவாய் துடிக்கிறோம், தண்ணீரிலிருந்து தரையிலே தூக்கி போட்ட மீனை போல துடிக்கிறோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர். ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அடையாளங்கள் தான் உறவு. அறுவடும் பொழுது நமக்குள்ளே ஒரு தவிப்பு, அதுல வருகிற கதறல் தான் எந்த வினை எந்த வினை ஏன் கேள்வி. உடனடியாக அந்த நமக்கு ஆண்டவருக்கு இடையில் உள்ள அந்த பாவங்களை அறிக்கை செய்தோம், அதை விட்டுவிட எத்தனை போமானால் அந்த வினாடியிலே, நாம் கதறுகிற அந்த வினாடியிலே அப்படி திரு ரத்தனமை கழுவி சுத்திகரித்து அவரோடு கூட உள்ள அந்த தொடர்பை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது கொஞ்சமாக இருந்தால் ஆழமான இந்த சத்தியத்தை இன்னும் கூட உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகமாய் விளங்கிக் கொள்ள, எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் உங்களை நோக்கி கதறும்படி கற்றுக் கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. ஒரு நிமிடம் பிரசன்னம் பாதிக்கப்பட்டாலும், எங்களுடைய அக்கிரமங்களினால் அது தடுக்கப்பட்டாலும், ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் ஏங்கி தவிக்கிற அந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தந்தர்கள். எங்கள் பிள்ளைகள் என்பதற்கு அத்தாட்சியாக எங்களை வைத்தர்கள். உங்களோடு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் தவிசை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதா. ஆமென்.